விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். சோ அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். லாக்டவுன் நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து நாங்க போயிட்டு மண்ணு புள்ளையாரெல்லாம் இந்த வருஷம் வாங்கல நாங்க. சோ மண்ணு புள்ளையாறு வந்து அதாவது வந்து மாவு மஞ்சப்பொடி வச்சு புள்ளையார் எப்படி செய்யறதுன்றத நான் காட்டுறேன். புள்ளையாருக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு சுண்டல் கொழுக்கட்டை லட்டு இது மூணு நான் பண்ண போறேன். சோ அது எப்படி பண்ணலாம், விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி பண்ணலான்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளையார் ரெடி பண்ணிடலாம். புள்ளையார் ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு கூட கொஞ்சமா சக்கரை வந்து நம்ம பொடி பண்ணணும் அவசியம் இல்லை, இது பிசையும் போதே நமக்கு அது மெல்ட் ஆயிடும். கொஞ்சமா சக்கரை எதுக்கு ஆட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து டைட் ஆகும். ஸோ அந்த மாவு வந்து நல்லா டைட் ஆகும், அதுக்காக சக்கரை ஆட் பண்றேன். அது கூட பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து இப்போ கொஞ்சமா இதுல கலந்துக்கோங்க. கொஞ்சம் மாவு வந்து வெறுசா பிசைஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணி பிள்ளையாருக்கு சைட்ல வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெள்ளை மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம அது அப்புறம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி போட்டு இந்த மாவுல கொஞ்சமா வந்து எங்கிட்ட ரோஸ் வாட்டர் இருக்கு. ஸோ நான் ரோஸ் வாட்டர் ஊத்திக்கிறேன். உங்ககிட்ட வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னாக்கா நீங்க ஜவ்வாது இருந்தாலும் ஜவ்வாது போட்டுக்கலாம். அப்படி ஜவ்வாது இல்லைன்னா பன்னீர் இருந்தா கூட பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். நான் இப்போ என்கிட்ட ரோஸ் வாட்டர் இருக்கு, நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம இந்த மாவை பிசைஞ்சிடலாம். ரொம்ப தண்ணியா பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் வந்துட்டு மெல்ட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அதுல நம்ம சக்கரை வேற போட்டிருக்கோம். ஸோ அதனால பிள்ளையார் வந்து ரொம்ப லூஸ் ஆகும், அதனால கொஞ்சம் டைட்டாவே பிசைஞ்சுக்கோங்க. மாவு இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன், ரொம்ப தண்ணியால் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ரெஸ்ட்டில் வச்சுட்டா நல்லா ஊறி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் நம்ம செய்யும்போது. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும், அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எடுத்து வச்சிருந்த மாவில் நான் வந்து விநாயகர் செஞ்சிட்டேன். நான் விநாயகர் செஞ்சு நான் பூலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கொடையும், அதுவும் பார்த்தீங்கன்னா மாயலை இருக்கு இல்லையா, மாயலையில் வச்சுட்டு மிடலில் மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு மாயலையிலே நான் கொடையும் செஞ்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது எங்கள் வீட்டு செல்ல பிள்ளையார், இவர் அவரும் ரெடி ஆயிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி, லக்ஷ்மியோட இருக்கும். இது ரொம்ப ரேர், இது எங்கேயும் ரொம்ப அவ்வளோவா கிடைக்காது. இது லக்ஷ்மி கணபதி, இது வந்து எங்கள் வீட்டில் எப்போதுமே இருக்கும். ஸோ இதுக்கும் நான் வந்து இதையும் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நம்ம கரைக்கிறதுக்காக வந்து நான் இப்போ இந்த மாவு இந்த பிள்ளையார் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து துளசி செடியிலையோ இல்லை வந்து நம்ம எதில் பாட்டில் ஏதாவது ஒரு செடி வளர்த்தாலும் கூட நம்ம வந்து இது பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை கரைச்சி விட்டுடலாம். இது வந்து எப்போதும் இருக்கிற பிள்ளையாரு. ஸோ நான் ரெண்டுத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். வாங்க இப்போ நெய்வேத்தனம் செய்கிறது எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ணிடலாம். கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்பு வந்து நான் இது கடையில் வாங்கின மாவு தான். ஸோ இந்த மாவுக்கு வந்து நான் வந்து 2 கப்புக்கு 3 கப்பு வந்து 2 கப்பு பால், 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பாலும் தண்ணியும் போட்டு மாவு பிசைஞ்சோம்னா மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையும் நல்லா ஒயிட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பால் கலந்துருக்கேன். இப்போ பாலும் தண்ணியும் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம மாவில் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு மேல் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பூரணத்துக்கு வந்து கடலைப்பருப்பை வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து முழுசு முழுசாக இருக்குது. மிக்சியில் இது கையாலையும் நல்லா மேஷ் பண்ணாலும் நல்லா மேஷ் ஆகிடும்.
பட் சரியா வரலனா மிக்ஸில ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டோம்னா நமக்கு பொலபொலன ஆயிடும் சோ இது பூர்ணா எப்படி பண்றதுன்னு அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் புல்கட்டைக்கு இப்போ பாத்தீங்கன்னா பால் நமக்கு நல்லா சூடு வந்திருச்சு அந்த பாலும் தண்ணியும் கலந்தது சோ அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கை உடனே வைக்க முடியாது சோ நல்லா சூடா இருந்துச்சுனா அதுக்கு கொல்கட்டைக்கு அந்த தேவையான அளவு உப்பு வந்து இல்ல நம்ம சேர்க்கலாம் சோ நமக்கு கலந்து பார்த்துட்டு தேவையான அளவு பாலை நம்ம சேர்த்துக்கலாம் பால் வந்து நம்ம யூஸ் பண்ண பாலை ஊத்தாதீங்க ஏன்னா நம்ம சாமிக்கு இது வைக்க போறோம் அதனால வந்து புதுசா பாக்கெட் பிரிச்சு அதை வந்து யூஸ் பண்ணுங்க நம்ம காபி எல்லாம் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பாலை வந்து சாமிக்கு நம்ம வந்து அது இது வைக்க கூடாது இப்போ பாத்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஸோ தண்ணி நல்லா சூடாகவே வச்சுக்கோங்க இதுக்கு வந்து அரிசி வந்து நம்ம கழுவி காய வச்சு அரைச்சி கொண்டு வந்தும் பண்ணலாம் அது லைட்டாக வாட்டிட்டு பண்ணணும் வாட்டிட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும் லைட்டாக வதக்கிடணும் இது நான் வந்து டைம் இல்லாததுனால கடையிலேயே வாங்கிட்டேன் ஸோ நம்ம பால் போட்டதுனால இந்த மாவோட கலர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இன்னும் வந்து பியோர் ஒயிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூர்ணம் செய்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காயை திருவி வச்சுருக்கேன் நான் அந்த திருவி வச்ச தேங்காயை கொஞ்சமாக நெய் விட்டு லைட்டாக வதக்கிட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ நான் அந்த தேங்காயில் கொஞ்சமாக நெய் போட்டு வதக்கிடுறேன் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் நம்ம நல்லா கிளறி வதக்கிடலாம் தேங்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக வெள்ளத்தை போட்டு அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு வெள்ளத்தை போட்டு தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக அந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு உள்ள தண்ணியை வச்சு நான் இன்னொரு சைடு இன்னொரு அடுப்பில் அது கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம இதை இந்த தேங்காய் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வந்து அந்த பாகு தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த தேங்காவோட ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த தேங்காய் நம்ம ஓரளவுக்கு வதக்கியாச்சு இது நல்லா வதங்கினா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த தேங்காய் வதக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இல்லை நான் ஏன் தேங்காயை வதக்கிட்டு போடுறேன்னா நான் இந்த வந்து பூர்ணம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இப்போ வந்து நான் கொழுக்கட்டைக்கு தேவையானதை இன்னைக்கு முடிச்சுட்டு பேலன்ஸ் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் உள்ளே வச்சுடுவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கொஞ்சமாக போலி கூட செஞ்சுக்கலாம் போலிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே ஸ்டஃபிங்கே வச்சு போலி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுழியனும் இதே ஸ்டஃபிங் தான் நம்ம வந்து மைதா மாவை நல்லா கரைச்சிட்டு இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது நல்லா டைட் ஆகிடும் ஸோ அப்போ வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம இதை வந்து சுழியனாகவும் போட்டுடலாம் ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் தேங்காயை நல்லா வதக்கிட்டு நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் பட் தேங்காய் வதக்கிறதுனால நெய்யில் வந்து நம்ம வதக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அந்த சக்கரை பாகு வந்து நமக்கு பாகாகணும்னு அவசியம் கிடையாது லேசாக நமக்கு நல்லா கரைஞ்சிச்சுனாலே போதும் அந்த பாகு தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இது இந்த அளவுக்கு பாகு போதும் இப்போ அடுத்தது வந்து நான் அந்த கடலை பருப்பை மிக்சியில போட்டு நான் ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ ஒன்னும் ரெண்டா இருந்துன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மிக்சியில போட்டு சுத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் அதையும் இது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளவுதான் உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது வந்து தண்ணியாக தான் இருக்கும் நம்ம பாக ஊற்றினோடனே இது கொஞ்சம் தண்ணியாயிடும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா கெட்டியாக்கணும் அப்போ தான் வந்து உள்ள நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைனா வெளியில் வரும் ஸோ இது வந்து அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா கெட்டியாக்கிடணும் இப்போ அடுத்தது நம்ம லட்டு பார்த்துடலாம் லட்டுக்கும் என்னென்னா நான் கடலை பருப்பை வந்து ஒரு 2 or 3 hours நல்லா ஊற வச்சுட்டேன் இந்த கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் இதை வந்து நான் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அது பொலப்பொலன்னு ஆக்கிட்டு நம்ம லட்டு பண்ணிடலாம் இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ அடுத்தது லட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேனில் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிறேன் அதாவது பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன்
கடலைப்பருப்பு நான் மிக்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்புலாம் முழுசு இல்லாமல் கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடு வரட்டும். சூடு வந்தோடனே ரொம்ப சூடு வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு சூடு வரட்டும். சூடு வந்தோடனே இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே உதுத்து போட்டு பொறிச்சு அள்ளி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடு வரட்டும். நமக்கு இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடு வந்துருச்சு. இது கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடு வச்சுக்காதீங்க, ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஏன்னா அப்புறம் உள்ளே வந்து ஓரளவுக்கு ரொம்ப வெந்திருக்காது, மேலே மொரமொரன்னு இருக்கும். இது நல்லா பொறிட்டும். பொறிஞ்சோன்னே அடுத்த செட் போட்டுட்டு அதை உளுத்தி எடுத்துக்கலாம். இப்போது அது எல்லாத்தையும் நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இப்படி கையால் உடச்சிங்கனாலே நல்லா உதிர்ந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் உதிர்ந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நான் இன்னொரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இப்போது நான் வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்தேன். ஸோ நீங்களும் அதே ஒரு கப்பு அளவுக்கு நம்ம வந்து சுகர் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப சுகர் வந்து கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து கை ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். அந்தளவு வரைக்கும் நம்ம வந்து இப்போ பாகு பண்ணிக்கலாம். இப்போ பாகு வந்து நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட வந்து நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்குறேன். ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே ஏலக்காயும் நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஃபுட் கலர் நல்லா ஈவனாக கலர் கட் ஒன்றா. இப்போது இந்த பாகில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு பொடியை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நம்ம அப்படியே பொடிச்சிட வேண்டியதா லட்டா. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் முந்திரியை மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா ஈவனாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சூடு ஆறணுன்னா நம்ம லட்டா பிடிச்சிடலாம். இப்போ நான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன், லட்டு பிடிச்சி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. அந்த மாவை எடுத்து நம்ம பிடிச்சோம்னா லட்டு வந்து நமக்கு மோத்தி லட்டு ரெடி ஆகிடும். நல்லா சூடு ஆறணுன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா அழகாக வரும். இப்படி உங்களுக்கு வரலன்னா கொஞ்சமாக கையில் நெய்யாவது எண்ணெயாவது தொட்டுக்கோங்க. நெய் தொட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தொட்டுட்டு அப்படியே பிடிச்சிட வேண்டியதான். இப்போது அந்த மேல் மாவு செஞ்சு வச்சுருந்ததை ஒரு இலையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி நல்லா தின்னாக செஞ்சிங்கன்னா எண்ணெய் தடவுனதுனால நல்லா தின்னாக வரும், உங்களுக்கு ஒட்டாது. ஸோ அந்த பூர்ணத்தையும் நம்ம உருட்டி வச்சுருக்கேன் நான். அதை வந்து நல்லா இதுக்குள்ளே வச்சுட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஈவனாக இப்படி வச்சு நம்ம அழுத்தினோம்னா நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். இப்போ வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொழுக்கட்டை, லட்டு, கடலை, கொண்டக்கடலை இப்போ வந்துட்டு சாமிக்கு எல்லாம் வச்சுட்டேன் கொண்டுட்டு வந்து. இப்போ வந்து வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். ஒரு
थैंक यू सो मच இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू सो मच